அனைவருக்கும் வணக்கம். ராயல்ஸ் ஆஃப் கட்டாலா சேனல் மூலமாக இன்று அற்புத சக்தி படைத்த நிலம்புரண்டி மூலிகையை பற்றி பார்ப்போம். நிலம்புரண்டி மூலிகை என்பது மனிதர்கள் வாடை வாசனை பட்டதும் நிலத்தை குடைந்து கொண்டு உள்ளே சென்று விடும். இம்மூலிகை பெரும்பாலும் புதையலை கண்டுபிடிப்பதற்கு உபயோகப்படுத்துகிறார்கள். இந்த மூலிகை சாதாரணமாக பூமியில் மற்ற செடி கொடிகளுக்கு இடையில் முளைத்திருக்கும். இது மனிதர்களின் வாசனை பட்ட மாத்திரத்தில் மண்ணை கீறிக்கொண்டு உள்ளே போய்விடும். அதனால்தான் இதற்கு நிலம்புரண்டி என்ற பெயர் வந்துள்ளது. இந்த நிலம்புரண்டி வேரை கண்டுபிடிக்க வேண்டுமெனில் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் தேத்தாங்கொட்டைகளை வாங்கி கையில் வைத்து கொண்டு நடந்தால் தேத்தாங்கொட்டையினுடைய வீரியத்தால் நிலத்திற்குள் போகாமல் வெளியே நின்றுவிடும். மேலும் மூலிகை இருக்கும் இடம் சென்றால் சலசல என சத்தம் வரும். அதை வைத்து அறியலாம். மேலும் தேத்தான் கொட்டைகள் கையிலிருந்து கீழே நழுவிவிடும். நிலம்புரண்டி மூலிகையை பறிக்க வேண்டுமெனில் ஞாயிறு செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் சூரிய உதயத்திற்கு முன் இடத்தை சுத்தம் செய்து அச்செடிக்கு சாப நிவர்த்தி செய்து மந்திரத்தால் உயிர் கொடுத்து காப்பு கட்டி தூப தீபங்கள் காட்டி பறிக்க வேண்டும். இந்த மூலிகையின் வேரை கண்டுபோடாத பசுஞ்சாணத்தோடு எரித்து சாம்பலாக்கி நீரில் கரைத்து மூல மந்திரங்களை முறைப்படி ஜபித்து புதையல் இருப்பதாக நாம் கருதும் இடத்தில் இரவில் தெளித்து விட வேண்டும். காலையில் சென்று பார்த்தால் அங்கு புதையல் இருக்கும் பட்சத்தில் பாலம் பாலமாக தரை வெடித்து இருக்கும். புதையல் இல்லையெனில் சாதாரணமாக இருக்கும். புதையல் மிக ஆழமாக பல நூறு அடிகளுக்கு கீழே இருந்தால் அந்த இடத்தில் ஸ்ரீலேகா என்ற மூலிகையை புதைத்துவிட்டால் குறைந்தது 6 மாதத்தில் நாம் தோண்டி எடுக்கும் சொற்ப ஆழத்தில் புதையல் மேலே வந்துவிடும். ஸ்ரீலேகா என்பது 16 வகை மூலிகளின் கூட்டு வடிவமாகும். இது இமயமலை சாரல்களில் மட்டுமே கிடைக்கிறது. மூலிகை சாஸ்திரத்திலும் மந்திர சாஸ்திரத்திலும் நிபுணத்துவம் பெற்றவர்கள் இந்த அரிய வகை பொக்கிஷத்தை பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள். இந்த தகவல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. பை பை.